வணக்கம் தோழர்களே இன்றைக்கி பயோபீஸ் சேனலில் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் பாடி பில்டர்ஸையும் விளையாட்டு வீரர்களையும் ஏன் நம்ம நண்பர்களை ஒரு சில பேரையும் பார்த்துருப்போம் அவங்க பார்க்குறதுக்கு எப்போவுமே இளமை பருவமாக இருப்பாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இப்போயும் இருப்பாங்க இதை பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நாம்ளும் அவங்களும் ஒரே வயசு தானே ஆனால் நாம் மட்டும் கொஞ்சம் வயதான மாதிரி இருக்கிறோம் அவங்க ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நம்ம வருத்தப்பட்டிருப்போம் இந்த வருத்தத்தை போக்குறதுக்காக இயற்கையிலேயே ஒரு அற்புதமான ஒரு தாவரம் இருக்குது அந்த இந்த தாவரம் நம்மளை எப்போவுமே வயதாவதை தடுத்து இளமை பருவத்தோடையே வச்சுக்குவோம் அப்படியாப்பட்ட தாவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் நெருஞ்சி செடி இது சைக்கோஃபில்லேசியே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது இதோட அறிவியல் பெயர் ட்ரிபுளஸ் டெரெஸ்டரிஸ் சாதாரணமாக நெருஞ்சி செடிங்கிறது சாலை ஓரங்கள்லேயும் தரிசு நிலங்கள்லேயும் காடுகள்லேயும் காலி நிலங்கள்லையும் தானாக வளரக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு அற்புதமான தாவரம் இது இந்தியாவுலேயும் இலங்கையிலையும் அதிகமாக இருக்குது குறிப்பாக தமிழகத்தில் ரொம்ப அதிகமான அளவு இருக்குது நெருஞ்சி செடிங்கிறது தரையோட தரையாக படர்ந்து வளரக்கூடிய ஒரு சிறு கொடி தாவரம் இதோடைய காய்களில் முட்கள் போன்ற அமைப்பு இருக்குது இது நம்ம காலை குத்தி நம்ம கவனத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது நெருஞ்சி செடியில் மூணு வகை இருக்குது சிறு நெருஞ்சில் செப்பு நெருஞ்சில் பெரு நெருஞ்சில் இந்த மூணு வகையான நெருஞ்சி செடிகளுமே மனிதனுக்கு மருந்து பொருளாக பயன்படுது முதல் வகை சிறு நெறிஞ்சில் இலைகளை பார்க்கறதுக்கு புளிய மரத்தோட இலைகள் மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்கும் இதோடைய மலர்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த மலர்கள் சூரியன் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி திரும்பும் தன்மை கொண்டது இதோடைய காய்களில் முட்கள் போன்ற அமைப்பு காணப்படும் அடுத்த வகை பெருநெருஞ்சில் இந்த பெரு இலைகள் பார்க்குறதுக்கு அகலமாகவும் பெரிதாகவும் இருக்கும் இந்த பெரு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யானை நெறிஞ்சில் அல்லது யானை வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது யானையோட பாதத்தை குத்தி கிழித்து யானையவே தலை வணங்க செய்கிறதுனால தான் இந்த செடிக்கு பேர் யானை வணங்கி ஆர் யானை நெறிஞ்சில் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க பெருநெஞ்சல் செடியோட இலைகளை பறித்து ஒரு குவளை தண்ணீரில் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நீர் எண்ணெய் மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் நீரினோட அடர்த்தியை அதிகரிக்கிற தன்மை இந்த இலைகளுக்கு இருக்குது இந்த பண்பு வேறு எந்த இலைகளுக்கும் கிடையாது இந்த சிறு நெறிஞ்சி செடி ஆண்மைத்தன்மை குறைபாட்டு நோய்க்கு ஒரு அற்புத மருந்தாக பயன்படுது ஒரு ஆண்மகனோட ஆண்மைத்தன்மைக்கு காரணம் அவன் உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய டெஸ்டோஸ்டீரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோனோட உற்பத்தி அளவு நம்ம உடலில் குறையும் பொழுது நமக்கு ஆண்மைத்தன்மை குறைபாட்டு நோய் வந்து ஏற்படுது விளையாட்டு வீரர்களோ நடிகர்களோ இல்லை பாடி ஃபில்டர்ஸோ பார்க்கறதுக்கு இளமையாகவும் அவங்க உடல் வந்து கட்டுடல்லணும்னு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தங்களோட அன்றாட வாழ்வில் இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்களை தினமும் எடுத்துக்கிறதுனால தான் அவங்க இளமையாகவும் கட்டுடனும் இருக்கிறாங்க இந்த டெஸ்டோஸான ஹார்மோனோட அளவை நம்ம உடலில் சேமிப்பதன் மூலம் ஆன்மைத்தன்மை நமக்கு அதிகரிக்கும் இதனால் நமக்கு வயசாகிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை சரி செய்து நம்மளை எப்போவுமே இளமையாக வச்சிருக்கோம் இந்த சிறுநெறிஞ்சி செடியோட சாரை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடலில் இந்த டெஸ்டோஸ்டான ஹார்மோனோட உற்பத்திங்கிறது ரொம்ப அதிகரிக்க செய்யும் ஆண்மைத்தன்மை குறைபாடு ஏற்படுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இளம் விந்து செல்கள் வளரும் பொழுது அதுக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்கக்கூடியவங்க செர்டோழி செல்கள் இந்த செட்டொழி தாய்ச்சல்கள் போதுமான அளவு இல்லாத சமயத்தில் இளம் விந்து செல்களால் முதிர்ச்சி அடைய முடியாமல் போயிடும் இதனால் ஆண்மைத்தன்மை குறைபாடு ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த செட்டோழி செல்களோட உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த சிறுநெறு செடியோட சாரை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடலில் அதிகமான அளவு செட்டோழி தாய்ச்சல்கள் உற்பத்தி ஆகும் பெண்களுக்கு கற்பம் தரிக்காமல் பிரச்சினையை உண்டாக்குவது பெரும்பாலும் கருப்பை நீர்க்கட்டிகள் தான் அதாவது பெண்களோட கருப்பையில் இருக்கக்கூடிய முட்டைகள் வளர்ச்சி அடையாமல் இளம் நிலையிலே இருக்கிறத தான் பாலிசிஸ்டிக் கருப்பை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்தே இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு சிறு செடியோட சாரை தான் மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த சிறுநெருஞ்சு செடியை சிறுநீரகத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிறுநீர் பாதையில உண்டாகக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது மருந்தா அமையுது சிறுநீர் பாதையில் உண்டாகக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய கல்லடைப்பு இதனால சிறுநீர் வந்து சொட்டு சொட்டாக வெளியேறும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய சதையடைப்பு சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கடுப்பு போன்ற பலதரப்பட்ட சிறுநீர் பாதை சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சிறு நெருஞ்சியோட சாருக்கு இருக்கு இந்த நெருஞ்சிக்கு கொழுப்பை குறைக்கிற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மாரடைப்பு நோய் ஏற்படுவதை தடுக்குது நெருஞ்சி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதோடு இல்லாமல் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்குது ஆஞ்சினா போன்ற இதய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த நெருஞ்சி செடி பயன்படுது நெருஞ்சி செடி நுண்ணுயிர் எதிர்ப்புத்தன்மை அதிகமாக கொண்டதோடு மட்டும் இல்லாமல் கட்டிகளை கரைக்கும் தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கல்லீரல் புற்றுநோய்க்கு எதிராகவும் இந்த சிறு நெருஞ்சியோட சாறு பயன்படுது யானை நெருஞ்சில் என்று சொல்லக்கூடிய பெருநெருஞ்சில் பட்டு துணிகள் இருக்கக்கூடிய கரைகளையும் அழுக்குகளையும் அகற்றும் தன்மை கொண்டது இந்த செடியை பிடுங்கி நீரில் ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அழுக்கு படிந்து அல்லது கரை படிந்து அந்த பட்டு துணியை அந்த நீரில் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த கரைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அதனால் இந்த யானை நெருஞ்சியை பயோ பயோசலவயகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறு செடியோட அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணம் நிறைஞ்சு இருக்கிறதுனால முழு தாவரத்தையுமே எடுத்து அதை நல்லா அரைச்சி அதுலேருந்து கிடைக்கூடிய சாரோட ஆட்டுப்பாலையோ பசும்பாலையோ அல்லது அருகும்புல் சாரையோ கலந்து அதை தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் இருக்க தசைகள் எல்லாமே வலுப்பெற்று ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் இந்த சிறுநெருஞ்சு செடியில் இவ்வளோ மருத்துவ பயன்கள் இருந்தாலும் இதை பயன்படுத்துகிற எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்குது காரணம் இந்த மருத்துவ பயன்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நம்ம அன்றாட வாழ்வில் சிறு செடியை பயன்படுத்துவோம் பலம் பெறுவோம் நன்றி